ஹலோ கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைட்லேருந்து பார்த்துருங்க ப்ரோட்லேருந்து பார்த்த மாதிரி ஒரு மாதம் ஆட் ஸ்டேட் வந்து சிம்பிளாக வந்து ப்ரைட்ருந்து பார்த்து மாதிரி உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி இப்படி ஷார்ட் அண்ட் சிம்பா நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம முடிஞ்சாலும் டீட்டெயில் வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுப்பேன் ஆல்மோஸ்ட் அப்டிக்ஷன் ஆப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டோட பயோல் இருக்குது கூட அந்த ஆப்லாம் ஃபஸ்ட் ஆப் வந்து பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஆப் இன்ஸ்டால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணிணேன் ஆப்போட் பேச பார்த்துருக்கும் கேட்க பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா புக் ஆப் பண்ணி வந்து மேக் பண்ணி டைரெக்ட் லிங்க் பார்த்தா கேட்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி புக் பஸ்ஸன் ஷேர் பர்சன்ஸ் இம்போர்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் அதுக்கு எடிட் பண்ணுற தேவையான ஃபாண்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணி ஃபான்ட் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ண பும் ஆப்ஷன் ஒன்றும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கில் மேலே பார்த்தா சம் க்ரீன் கலர் இமேஜ் லேரெலாம் இருக்கும் அந்த க்ரீன் கலர் இமேஜ் லேரில் நீங்கள் வந்து பிக் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி போவோம் உங்களுக்கு பார்த்தா சம் லிரிக்ஸ்லாம் மேலே வந்துருக்கும் இருக்கும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணே வந்தீங்கன்னா பர்டிகலர் டைமில் நீங்கள் மேலே பார்த்தா எந்த லேயுமே இருக்காது எங்களால் நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும் எப்படி நீங்கள் அந்த இமேஜ் ஆட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டு கிளியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுமாதிரி பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இங்கே கிரீன் கலர் ப்ராக செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா ரேஷியாக்கான ஆப்ஷன்லாம் இருக்குல்ல அப்போ தான் ஃபோர்ஸ்ட்டு ஃபைவ் ரேஷியா செலெக்ட் பண்ணிவிட்டு கிரேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ப்ளஸாக செலக்ட் பண்ணுங்க மீடியா வந்து ஓப் பண்ணுங்க லிட் பண்ணுபாருக்கு எந்த ஃபோட்டோ வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களா ஃபர்ஸ்ட் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பிக்கு வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணி மேலே ரைட் இருக்கிற பஸ்ஸு கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட் மேலே த்ரீ ஆட்ரு செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடுக்கு மேலே த்ரீ ஆட்ரு போகிறது அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஆனால் ஃபில் கம்பெனி பஸ்னா ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் கிரீன் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு மேலே சைடுக்கு முதல் ஏராண பட்டங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தா தேட பார்த்தா கரெக்ட் டைம் பிஜின்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கரெக்டாக ஃபாரெஸ்ட் ஃபைவ் ஐஷியில் பிக்கு வந்து கிரப் ஆகிடும் செவன் பண்ணு செலக்ட் பண்ணிட்டு உங்க கேரளில் வந்து சேவ் பண்ணி இதே மாதிரி எங்கள் ஆட் பண்ண போகிற எல்லா பிக்குமே இதே சைஸில் வந்து நீ வந்து கிரப் பண்ணி கிரப் பண்ணி எடுத்துக்கங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓபன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேட்பதா இமேஜ்னு ஒரு லேரு அந்த லேர் வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி கேபா கலர் அண்ட் ஃபில்லும் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டாரை ஒரு ஃப்ரேமர் ஆப்ஷன் பார்த்தா இந்த நம்பர் போட்டு இருக்கும் பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண அது மாதிரி உங்கள் கிட்ட இருக்கிற இமேஜ் ஃபோல்டருக்கு வந்து கூப்பிட்டு முடியுமா நீங்கள் மேலே பார்த்தா லெஃப்ட் சைட் அப்படியே ட்ரோலர் பார்த்தோம்னா ஒரு ஏற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அரை மோஷன் ஃபோட்டோ வந்து எங்கே பாருங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க க்ராப் பண்ண பிக் வந்து அதில் இருக்கும் இப்போ அந்த பிக்க வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு இருக்கிற ப்ரஸாக கிளிக் பண்ணி ஆட்டோமெட்டிக்காக அது பிக் வந்து ஆட் ஆகிடும் இங்கே பாருங்கள் பிக்கு வந்து சிம்பிள் ஆட் ஆயிடுச்சு இப்போ ஆட் ஆன பிக்கு பார்த்தா அந்த ஷேப்பில் வந்து மெர்ஜ் பண்ணுவோம் அதுக்கு மேலே இருக்கிற குரூப்பில் யாராவது கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் கிளிக் பண்ணிங்க பிளண்டிங்கன்னா அண்ட் பாசிங் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணுனால் கேட்காத மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மாஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரியும் பிக்கு வந்து கலர் இமேஜ் செலக்ட் பண்ணி கலர் ஆஃபீலில் போயிட்டு சேம் சார் செலக்ட் பண்ணி பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சோன்னு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போனால் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிணோன்னா சம் இமேஜ் லேரலாம் ஆட் பண்ணுறதுக்கு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இமேஜ் ஆட் பண்ணதுக்கு ஷேகர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஏற பார்த்து ஒரு பர்சன் போட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் லேயர்ஸ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி சேம் அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி எயிட்டின் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள் கரெக்டாக இந்த எயிட்டின் லேயரும் காப்பி ஆடு நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு இப்போ வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேயே கட்டும் அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ் எயிட்டின் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிண ஆட்டோமிக்காக அந்த எயிட்டின் லேயரும் கரெக்டாக வந்து சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும் இங்கே பாருங்கள் இப்போ கரெக்டாக லிரிக்கில் இருந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கேருந்து பார்த்தா நீங்கள் வந்து பிக்கு வந்து சிம்பிள் ஆட் பண்ணோம் நம்ம அங்கே ஆட் பண்ண மாதிரி தான் சிம்பிளாக லேர் கிளிக் பண்ணுங்க எடிட் குரூப் செலக்ட் பண்ணி இந்த குரூப் எடிட் பண்ணிணா உள்ள இமேஜ் லே இருக்கும் சிம்பிளாக லிமேஜ் இமேஜ் லேர் க்ளிக் பண்ணிட்டு கல்காஃபிட் போயிட்டு சேம் ஸ்டார்ட்லாம் க்ளிக் பண்ணிவிட்டு பிக்கை வந்து சேம் வேறு பிக் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரெஷ்ஷன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிணா பிக்கு வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகணும் இந்த மூணு ட்ரெஸ் வந்து போய்ட்டு ஃபேஸ் மட்டும் கரெக்டாக சண்டரை நம்ம செட் பண்ணிங்க டவுனில் மட்டும் கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அந்த பிக் வந்து கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிடுது பாருங்க சிம்பிளாக பிக் வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்கு சம் கொஞ்சம் மட்டும் பிக் வந்து சைட் லைட்டாக மூவ் பண்ணோம் அதுக்கு நம்ம மூவ் போய்ட்டு லைட்டாக பிக் வந்து மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பேக் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இமேஜாக கரெக்டாக பார்த்து பார்த்து ரீப்ளேஸ் பண்ணிணா ஃபைனலாக இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிக் லாஸ்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணி முடித்த உடனே ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு மேலே செட்டிங் போகிறது ஏராண பண்ணன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக ஆகி செக் பண்ணிவிட்டு கேட்க எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எஸ்போர்ட் ஆகிபுரி சவன் டப்ஷன் எடுத்து பண்ணி உங்களுக்கு கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக வெயிட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் டாடா